ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ரெண்டு வெங்காயமும் ரெண்டு முட்டையும் வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ரெண்டு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், அரை கப் மைதா. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வேக வச்ச முட்டையை துருவில் வச்சு இந்த மாதிரி துருவிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி துருவி சேர்த்ததும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் வறுத்து சீரகப்பொடியை சேர்த்து, கால் டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து, அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா வடப்பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கையில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் தட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது டீப் ஃப்ரையாக ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் கருகாமல் நல்லா இருக்கும். இப்போ எல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்க ஸ்நாக் கேட்டாங்கன்னா, எதுவுமே இல்லைனா கூட ரெண்டு வெங்காயமும் ரெண்டு முட்டையும் இருந்தால் இந்த மாதிரி ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த ஸ்நாக் செய்யலாங்க. இது டீ போகிற நேரத்தில் 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.